நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகர் மார்க்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாரு கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான தொலைக்காட்சியின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் துதிக்கிறேன். ஜாஸ்வா டிவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் இம்மட்டுமா இந்த நிறுவனத்தை, இந்த அருமையான தொலைக்காட்சியை உருவாக்கி சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும்படி இதை பயன்படுத்தி வருகமைக்க நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் செய்திக்கு ஆறாத ஆதாரமாக வேத வசனத்தை ஒன்றை வாசித்து நாம் ஜெபிப்போம், எடுத்துக்கொள்வோம். இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதங்களின் புஸ்தகம் 37 வாசிப்போம். 4 வேத வசனத்தில் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் ஜபம் செய்வோம். தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய திரு சன்னிதானத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம். நீர் மாறாதவர், என் முடிவில்லாதவர். வார்த்தைகளை அனுப்பி நீர் வாழ வைத்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் உமக்கு சோதரம் உண்டாவதாக. தருமையான தேவ செய்தியை கேட்கிற இந்த ஜனங்களை உம்முடைய திரு சன்னிதானத்தில் நான் அர்ப்பணித்து செப்பிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற என்னையும் நான் ஒப்புக்கொள் செப்பிக்கிறேன். ருஷிகா ஹல்லேலூயா. இந்த மகிமை இப்பொழுது நிறைய நிரப்புவதாக. இந்த மகிமை இந்த வீட்டை இப்பொழுது நிரப்புவதாக. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அழைத்து வரப்பட்ட இந்த குடும்பத்தார் மீது தேவ பிரசனம் இப்பொழுதே கடந்து வரும்படி ஓ நான் அழைக்கிறேன், அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நன்மையான சத்தியம் இப்பொழுதே இந்த அறைக்குள் கடந்து வருவதாக, இந்த வீட்டுக்குள் கடந்து வருவதாக, உம்முடைய வசனத்தை கேட்கிற இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. மெய்யாகவே, மெய்யாகவே நீ சுகம் தருகிறவர். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற இவர்களுக்கு என் கர்த்தர் சுகத்தை தருவீராக செப்பிக்கிறோம் ஐயா. அடிமை மறைத்து வெளிப்படும் ஐயா. புரோஜனமானவைகளை போதிக்கிறவர். இந்த நேரத்தில் புரோஜனமானவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பேசுவீராக. எங்களுடைய உள்ளங்களை திறப்பீராக. எங்கள் மனதை புதிதாக்குவீராக. நம்பிக்கை பெருக பண்ணுவீராக. தொடக்க முதல் முடிவு வரை நீரே நடத்தி மகிழ பண்ணும்படி இயேசுவின் திவ்ய பாதத்தில் எங்கள் ஒப்புகள் செப்பிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் சில நிமிடங்கள் மனமகிழ்ச்சியோடு தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய பேசுகிறார், எடுத்துக்கொண்டு திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 37:4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மனமகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சை நமக்கு அதிகமாய் உள்ளது. என் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவாரா என்ற ஏக்கம் நம்மிடத்தில் அதிகமாய் உள்ளது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, நீ ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அவர் அருள் செய்வார். நன்புக்குரியவர்களே, நான் வழக்கமாக சிறு பிள்ளைகிட்ட சொல்லுவது உண்டு. படிக்கிற போது நீ மட்டும் இந்த கிளாஸில் பாஸ் பண்ணிடு, இந்த பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து விட்டால் நான் உனக்கு பைக் வாங்கி கொடுப்பேன், சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் என்று ஒன்றை சொல்லி ஒன்றை நாம் நிறைவேற்றுவதை நாம் சொல்லுவது உண்டு. அதே போல் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ மன மகிழ்ச்சியா இருந்தால் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு நாம் மன மகிழ்ச்சியா இருப்பதை விட்டு விட்டு துக்கமா இருக்கிறோம், துயரமா இருக்கிறோம், அழுது கொண்டே இருக்கிறோம்.
இயேசுவை நம்ம உள்ளத்தில் வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய வசனங்களை நம்முடைய எல்லத்தில் வைத்திருக்கிறோம், எண்ணத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் துக்கமுகமாகவே இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நாம் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆகவே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு உன்னோடு பேசுகிறார், நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு ஆலோசனை. ஆனா இங்கே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா மனிதர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசத்தில் வளர்கிறவர்களாகிய நாம் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால், உலக மனிதர்களைப் போல உலக இன்பங்களை சுதந்திரிப்பதற்கு, உலக இன்பங்களை நாம் நாடுவதற்கான அநேக விஷயங்களை செய்கிறோம். வீடு கட்டுவது அதில் ஒரு மகிழ்ச்சி தேவைதான். உலகத்தின் காரியங்களுக்கான மகிழ்ச்சியை நாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்படி இருந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வார். மகிழ்ச்சியா இருப்பது எப்படி என்றுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசப்போகிறார். இன்றைக்கு உன்னோடு அப்படித்தான் அவர் பேசப்போகிறார். மகிழ்ச்சியா இருப்பது, மகிழ்ச்சியை வெளியே வைத்துக்கொண்டு நாம் வாழ நினைக்கிறோம் அப்படித்தான் வாழுகிறோம். ஆனால் மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியூட்ட நற்செய்தி அறிவித்தவர். மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்க வேண்டும் கர்த்தர் வரும்போது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்ற வசனத்தின்படி மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி வாசிப்போம். ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, அதில் 92 வேத வசனத்தை நாம் வாசிப்போம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, வேதம் மன மகிழ்ச்சி, அது வாழ வைக்கிற மன மகிழ்ச்சி. துக்கம் அழிவை தருகிற காரியம். உனக்குள்ள வேதம் இருந்தால் மன மகிழ்ச்சி இருக்கும், துக்கம் இருந்தால் உனக்கு அழிவு இருக்கும். அதைத்தான் தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதத்தில் 119 92 வசனத்தில் எழுதியிருக்கிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழுந்திருப்பேன். அப்ப துக்கம் மாற வேண்டும் என்று சொன்னா நீ வேதத்துல வளரணும். எந்த வேதம்? சத்திய வேதத்துல வளரணும். அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து எழுதி கொடுத்து இந்த சத்திய வேதத்துல நம்ம வளரணும். வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிற போது உன் வாழ்க்கையில எந்த துக்கமும் நீ அழிக்காது. அழிப்பதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை, அழிப்பதற்கு நாமும் இடம் கொடுப்பது இல்லை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வேதம் உனக்கு என்றைக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறதோ அப்பொழுதும் துக்கம் மாறிவிடும். வேதம் உனக்கு எப்போது துக்கமா இருக்கிறதோ அப்போது உனக்கு மன மகிழ்ச்சி இல்லாமல் போகிவிடும். தாவீது அறிந்து கொண்டான், தாவீது அறிந்து கொண்டார், வேத மன மகிழ்ச்சியா இருந்தால் துக்கம் என்னை அழிக்காது என்று. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இன்றைக்கு வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஆலோசனை, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ வைத்திருக்கிற பொருட்களில் அல்ல, நீ சம்பாதித்திருக்கிற பொருட்களினால் அல்ல, உனக்கு இருக்கிற அந்தஸ்தினால் அல்ல, இவைகளெல்லாம் வரும் போகும். நீ வைத்திருக்கிற அணிகலன்களாலும் ஆபரணங்களாலும் அல்ல, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ மன மகிழ்ச்சியா இருக்கிற போதுதான் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் அருள் செய்வார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல அப்படின்னு நினைக்கிறல்ல மகளே, நீ உள்ளத்தின் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றலன்னு நினைக்கிறல்ல. நீ கர்த்தரித்து மன மகிழ்ச்சியா இருக்கிறாயா என்று யோசித்துப்பார். அது ஆலயத்துக்கு போனா தானே கிடைக்கும். அன்பு மகளே, வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15 எடுத்து வாசிப்போம். 16 வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15
பதினால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பக்தன் அழகாய் அந்த தீர்க்கதரிசி அழகாய் எழுதியிருக்கிறான் பாருங்க, வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே. இப்ப இருந்தாங்க கர்த்தர் உனக்கு வசனம் கொடுக்கிறாரு, இப்ப வார்த்தை உனக்கு கொடுக்கிறாருமா மகனே, உனக்கு வார்த்தை கொடுக்கிறாருமா, உனக்கு தான் கொடுக்கிறார். இல்லைங்க எப்போது கேட்கிற செய்தி இல்ல, இது உனக்கு, இது உங்களுக்கு. உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது எனக்கு என் மனதுக்கு, வாசிப்போ திரும்ப, உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இருதயத்திற்கு மகிழ்ச்சி, வார்த்தைகள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது, அதை கிடைத்த உடனே உட்கொண்டேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, மாத்திரை வாங்கிட்டு சாப்பிடலன்னா உட்கலன்னா அது நமக்கு சுகத்தை கொடுப்பது அல்ல. நான் டாக்டர் சந்தித்தேன், அவர் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார், அவருக்கு மெடிசன் கொடுத்திருப்பார், மாத்திரை கொடுத்திருப்பார். அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா உனக்கு நோய் குணமாகாது, உன் வியாதி குணமாகாது. எப்போது அந்த மாத்திரையை நீ உட்கொள்ளுகிறாயோ அப்போது தான் மருத்துவர் சொன்னபடி உனக்கு அந்த வியாதி குணமாகும். இது எப்படி உனக்கு உண்மை என்று தெரிகிறதோ அதே போல் தான் என் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு சொல்லுகிறார். உன் வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்தது என்று இந்த தீர்க்கதரிசி சொன்னதை போல கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், தேவ ஆலயம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஊழியம் செய்வது உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஊழியர்களோடு இணைந்திருப்பது உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்திருப்பது உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது உனக்கு துக்கமா இருந்தால் நீ அழிந்து விடுவ, அது உனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தால் நீ வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் அழகாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், வேத மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சிலருக்கு சிலர் சொன்ன வார்த்தைகள் மகிழ்ச்சியா இருப்பது உண்டு, தான் நம்பின நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தை மன மகிழ்ச்சியா இருப்பது உண்டு, தன் விரும்பின உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மன மகிழ்ச்சியா இருப்பது உண்டு. அதை பல முறை சொல்லிட்டு இருப்பாங்க மகளே, அதை விட நீ தேவனுடைய வார்த்தையே நீ மன மகிழ்ச்சியா எண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ தேவனுடைய வார்த்தையை உட்கொள், அதிகாலையிலே கேளு வசனத்தை, வேதத்தை, பைபிளை, பரிசுத்த வேதாகமத்தை நீ நல்லா வாசி, மனம் பொருந்தி வாசி, உள்ளத்தில் இடம் கொடுத்து வாசி, அப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி வரும். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு வழி உனக்கு முதலாவது வேதம், இரண்டாவது வேத வசனங்கள், இவைகளை நீ உட்கொள்ளுகிற போது உனக்குள்ளே மகிழ்ச்சி வரும். யாராவது உன்னை திட்டி விட்டால், யாராவது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவமான காரியத்தை, உன்னுடைய குற்றமான காரியத்தை உனக்கு வார்த்தையாக சொல்லிவிட்டால், அதை இருதயத்தில் வைத்துக் கொண்டு நீ வாழுகிறாய், பகையோடு வாழுகிறாய், துன்மார்க்கமாய் வாழுகிறாய், எதிராளியாய் வாழுகிறாய், அவைகளை அகற்றிவிடு. தேவனுடைய வார்த்தையே, மன்னிக்கிற வார்த்தையே, அன்பு செய்கிற வார்த்தையே, கற்றுக் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக்கொள், உட்கொள். எப்படி ஒரு மாத்திரை சாப்பிட்ட உடனே அந்த மாத்திரை அப்படி கரைந்து உன் உடலுக்குள் செயல்படுகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையின் வழியாக உட்கொள், நீ மாறிடுவ, சுதந்திர வாழியாய் மாறுவ, வெற்றி பெற்றவளாய் மாறுவாய், மகிழ்ச்சியிலே துளித்திருப்பாய். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஒருவருக்குள் துக்கம் இருந்தால் அங்க பேசுவதற்கு மனது வராது, வாயில வார்த்தை வருவதில்லை, யாரை சந்திப்பதில்லை, யாரிடம் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஒரு மனுஷனுக்குள் துக்கம் இருந்தால் அவன் யாரிடம் பேசுவதில்லை, குளிப்பதில்லை, வீட்டு வேலைகளை செய்வதில்லை, ஆலயத்திற்கு வருவதில்லை, சாப்பிடுவதில்லை, தனிமையாய் இருப்பான். ஒரு துக்கம் உனக்குள் இருந்தால் உன்னை சுற்றி பல விதமான
கஷ்டங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க, அனுபவிக்கிறோம். ஆனால் உங்களுக்குள் சந்தோஷம் இருந்தால், மகிழ்ச்சி இருந்தால் எப்படி இருப்போம்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாரோட பேசுவோம், எல்லாரோட பழகுவோம், எல்லாரோடும் நம்ம இணைந்திருப்போம், எல்லா வேலையும் செய்வோம், எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்போம், வீட்டில் எந்த காரியம் தடையில்லாமல் இருப்போம், தெருவில் போகிற போது வருகிற போது பார்க்கிறவடெல்லாம் பேசுவோம். ஏனென்றால் நமக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷம் இருந்தால் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், துக்கம் இருந்தால் உன்னை அடைத்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துக்கமா இருப்பதை விட்டு விட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வா. அதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. உன் சம்பாத்தியத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை விட்டுட்டு, உன் இருக்கிற ஆணவத்தின் மகிழ்ச்சியை விட்டுட்டு, நான் தான் பெரியவன் என்று சொன்ன மன மகிழ்ச்சியை விட்டு விட்டு நீ கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு மன மகிழ்ச்சியா இருக்க வா. அப்பொழுதுதான் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்வா. நீ மகிழ்ச்சியா இல்லாதபடி தேவ ஆலயத்தில் ஜெபித்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று நீ காத்திருந்தாலும் நாட்கள் நீடிக்குமே தவிர பதில் வராது. மகிழ்ச்சியாய் மாறு. தேவ ஆலயத்தில் வந்து என்ன மகிழ்ச்சியாய் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் வாசிப்போம். நல்லா நீங்கள் வேதத்தை எடுத்து பைபிளை வச்சு கையில் வச்சுக்காங்க. வசனத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்கள் மடியில் பைபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து கேளுங்க, வசனத்தை வாசித்து கேளுங்க. கர்த்தர் உங்களோட நல்லா பேசுவார். அந்த மன மகிழ்ச்சி உன்னை என்ன செய்யும்? அந்த மன மகிழ்ச்சி இப்போதைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த ரெண்டு வசனத்தில் ரொம்ப அழகாக கர்த்தர் நமக்கு பேசியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வாசிக்கும் ரெண்டு வசனங்களில் இந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும், இந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 13 வசனத்தில் இருந்து வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாளிலே சபை கூடி வருகிற ஆலய மணி ஓசை அடுக்கிற அந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அன்றைக்கு உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஓய்வு நாளை நீ மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் என்ன எண்ணுவாயே ஆகில் அதை மகிமையா எண்ணுவாயாக அப்பொழுது நீ கர்த்தரின் மன மகிழ்ச்சியா. இப்ப கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போது மன மகிழ்ச்சி வரும்? ஓ எண்ணத்துல நீ ஓய்வு நாள பரிசுத்தமான நாள்ல அவருக்கு என்று கொடுத்து மகிழ்ந்திருந்தா அவருக்கு மகிழ்ச்சி வரும். நீ ஓய்வு நாளை பூரா ஊர் சுத்துவதற்கும் உலகம் சுத்துவதற்கும் உல்லாசம் போவதற்கும் சபையில காணிக்க கொடுக்க வர்ற சத்தியத்தை கேட்க வருவதில்லை, சத்தியத்திற்கு செவி கொடுப்பதில்லை, காணிக்க கொடுக்க வர்ற. அதை யாரு பாப்பா? சபை போதகர் பார்ப்பாரு. ஆனா இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா? இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் அல்லவா? உன் காணிக்கை விட கர்த்தருக்கு நீதான் தேவை, உன் மகிழ்ச்சி தான் தேவை, உன் உள்ளத்தின் மகிழ்ச்சி தான் தேவை, உன் இருதயத்தின் மகிழ்ச்சியா தேவை. நீ கொடுக்கிற காணிக்கை சபைக்கு தேவை, நீ கொடுக்கிற சபை நீ கொடுக்கிற காணிக்கை சபை ஊழியத்துக்கு தேவை, ஆனா கர்த்தருக்கு நீ தான் தேவை. ஆக ஓய்வு நாள்ல உன் சொந்த பேச்செல்லாம் விட்டுட்டு அந்த நாளை நீ மன மகிழ்ச்சியா எண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் சட்டமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா, ஓய்வு நாள் வருதுன்னா அன்றைக்கு ஆலயத்துக்கு எப்படி போகலாம், கர்த்தரை எப்படி ஆராதிக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி அமர்ந்து ஜெபிக்கலாம், கர்த்தர் நமக்கு என்ன நன்மையை தருவார் என்பதை கண்டுகொள்வதற்கு நீ ஆயத்தப்படு. அன்றைக்கெல்லாம் மற்ற வேலைக்கு நீ பிளான் போடாத, வியாதியை கொண்டு வந்துடாத, பிளவை கொண்டு வராத, சாபத்தை கொண்டு வராத. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அது பரிசுத்தமான ஓய்வு நாள், அது தேவனோடு நாம் அமர்ந்து வாழ வேண்டிய நாள். அல்லேலூயா. அப்படி நீ மன மகிழ்ச்சியா எண்ணினா என்ன நடக்கும்? வாசிப்போம் 14 வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வீடுகளில் கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானே, நீ எப்பொழுது மனமகிழ்ச்சியாய் சேவை ஆலய தேவ ஆலயத்துக்கு வருகிறாயோ, எப்பொழுது ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியாய் எண்ணுகிறாயோ, அன்றைக்கு நீ எங்க இருப்பனா உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்ப. கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் ஏற அமரப்பட்டிருப்பார். நீ கீழே கடந்த வாழ்க்கை எப்போது மாறும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து வேத வசனத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு எப்போது வருகிறாயோ, அப்ப கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல அமர பண்ணி இருப்பார். ஆமென், அல்லேலூயா 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 ஆமென். பிரியமானவர்களே, வேதம் எப்போது உனக்கு மனமகிழ்ச்சியாய் நீ எண்ண ஆரம்பிக்கிறாயோ, அப்போது வாழ்க்கையிலே நீ உயர்ந்த இடங்களிலே வந்து கொண்டே இருப்பாய். ரொம்ப அழகாய் கர்த்தர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் கிடைக்கல, ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஆண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ சுதந்திரித்துக்குள்ளத்தான் இன்றைக்கு தேவனாய் கர்த்தரோடு பேசுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்பு எடுத்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19 எடுத்துக்கொள்வோம். மகிழ்ச்சி சந்தோஷம் எப்போ உண்டாகும்? ஒன்று தேவாலயத்தில் உண்டாகும், ஒன்று வேத வசனத்தில் உண்டாகும். இன்னும் அதை கடந்து ஒரு செய்ய வேண்டியிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 19 வாசிங்க, 4 நாம் வாசிப்போம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, இயேசு போகும் வழி முன்னாக சகேயு ஓடி, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அந்த சத்தத்தை கேட்ட சகேயு சீக்கிரமா இறங்கி வந்து சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ நாம இயேசு சந்திக்கிறோமோ அப்பந்தாங்க சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம் எப்ப உண்டாகும்? நீ எப்போது இயேசுவை சந்திக்கிறாயோ, ஆலயத்தில் எப்போது இயேசுவை சந்திக்கிறாயோ, ஊழியத்தில் எப்போது இயேசுவை சந்திக்கிறாயோ, வேதத்தை வாசிக்கும் போது எப்போது இயேசுவை சந்திக்கிறாயோ, அப்பந்தாக உனக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகேயு இயேசுவை சந்திக்க பார்ப்பதற்கு தான் விரும்பினார். ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் அவனோடு தங்க விரும்பினார். பார்க்கத்தான் விரும்பினார். போதும், அந்த தேவகுமாரனை பார்த்தால் போதும், அவருடைய முகத்தை பார்த்தால் போதும், அவர் நடையை பார்த்தால் போதும் என்று பார்க்கத்தான் சகை விரும்பினான். என்ன நடந்தது? என்ன? இயேசு கிறிஸ்து அவனோடு தங்க விரும்பினார். உன்னுக்குள் உங்களுக்குள் எப்பொழுது தேவன் தங்க விரும்புகிறாரோ அப்போது சந்தோஷம் உண்டாகும். விரைவா இறங்கி வா. அந்த வார்த்தை கேட்ட உடனே சகை விரைவா இறங்கி வந்தான். சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். எல்லாரும் பாவின்னு சொன்னாங்க, ஆனா இவன் பாவத்தை நினைக்கல, தேவனை உள்ளத்தில் வைத்தான். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரை சந்தித்துக் கொள், அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கு. அதை தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அதுதான் வேதமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இயேசுவை சந்தித்த சக்கேவுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று, மகிழ்ச்சியோடு வரவேற்று போனான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 1 Thessalonians 5:16 சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா சந்தோஷம் எங்க கிடைக்கும்? உலகத்தில் அல்ல. இது உலக அழிவை கொடுக்கிற சந்தோஷம். உலகத்தின் சந்தோஷம் எல்லாம் அளவோடு தான் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அளவில்லாமல் இருக்கும். அதுதான் தேவன் இன்றைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி என்ன என்பதை நாம் இதுவரைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஆதார வசனங்களோடு பார்த்தோம். நீ வேதத்தின்படி மனமகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தராகிய தேவன் வேதத்தின்படியே உன்னை ஆசோதித்து பெருக பண்ணுவார். ஆமென்.
வேதம் உனக்கு மகிழ்ச்சியா இருந்தா துக்கம் மாறும். வேதம் உனக்கு சொல்லப்படுகிற போது உட்கொண்டால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சகேயு இயேசுவை சந்தித்த உடனே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிரசங்கின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பூமியிலே கர்த்தர் மனிதனுக்கு என்ன வைத்திருக்கிறார்? நாம தான் நினைக்கிறோம் இதெல்லாமோ வேணும் 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 ஓடுறோம். ஒண்ணு நமக்கு திருப்தி கொடுப்பதில்லை, பெத்த பிள்ளைகளும் திருப்தி கொடுப்பதில்லை, நம்பி வைத்திருக்கிற உறவுகளும் நமக்கு திருப்தி கொடுப்பதில்லை, கட்டிய மாளிகைகளும் விட்டு வைத்திருக்க சொத்துக்களும் நமக்கு திருப்தி கொடுப்பதில்லை. இவைகள்லாம் பெருக பெருக பாடுகளும் நிந்தைகளும் வேதனைகளும் அவமானங்களும் இழப்புகள் தான் வருகிறது. ஆனால் இதற்கெல்லாம் மேலான ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3:12 நான் வாசிப்போம். அழகாய கர்த்தர் நமக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறார் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லையா? மகிழ்ச்சியா இருப்பது நன்மை செய்வது மட்டும்தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம மகிழ்ச்சியா இருப்பதற்கு வீடு கட்டினா மகிழ்ச்சி அதெல்லாம் நினைக்கிறோம், பிள்ளை பெற்றுட்டா மகிழ்ச்சி, அதை கல்யாணம் முடிச்சா மகிழ்ச்சி, அதெல்லாம் நினைச்சிட்டோம். இப்படி எதெல்லாமோ மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கொண்டு வந்தோம், சம்பாதிச்சோம், சேர்த்து வச்சோம். ஆனா அது மகிழ்ச்சியை கொண்டு வந்ததை விட நமக்கு துக்கத்தை தான் அதிகமாய் கொண்டு வந்திருக்கிறது, வேதனையை தான் அதிகமாய் கொண்டு வந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, வேதத்தின்படி இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது பூமியில நன்மை செய்கிற கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். நீ நன்மை செய், மகிழ்ச்சியாயிரு. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும், எப்படி நன்மை செய்ய வேண்டும், எங்கேயோ போய் பார்க்காத தேடாத, உனக்கு தேவன் கொடுத்த அந்த வேதத்தை எடுத்து வாசித்துப்பார், கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உள்ள மகிழ்ச்சியா இருந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் அருள் செய்வார். இன்னொரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். நீ மகிழ்ச்சியா மட்டும் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றி விடுவான். உள்ளத்து விருப்பத்துக்காக நீ உட்கார்ந்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஊர் ஊரா கோயில் கோயிலா ஆலய ஆலயமா ஜப கூட்ட ஜப கூட ஆலயம் வேண்டாம். நீ கத்தடத்துல மட்டும் மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழிகளை தேடு வேதத்தின்படி. மற்ற எல்லாவற்றையும் அவரே உனக்கு செய்து கொடுத்து மகிழ பண்ணுவார். ஆமீன் பிரியமானவர்களே, அவர் செய்கிற தேவன். நமக்கு நல்லா தெரியும், 1 சாமுவேல் அன்னாள் இருதயத்தில் பேசி ஜெபித்தாள், சத்தம் வெளியே வரல. ஏலி அவருடைய உதடின் அசைவை கண்டான், உள்ளத்தை காண முடியாது, அதை கர்த்தர் தான் காண முடியும். உதடுகளின் வாயினுடைய அசைவை கண்டு குடிகார் என்று நினைத்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனால் அன்னால் இருதயத்தை ஊற்றி செபித்தாள், பொருத்தனை பண்ணி செபித்தாள். சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 1:10 ஜோம் பண்ணுவா, 20 வசனத்தில் பார்த்த அருமையான ஆண் பிள்ளையை தன் கையில் பெற்றுக் கொண்டாள். அவள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருளி செய்தார். ஆமென் மகளே. அவன் ஆலயத்துக்கு போய் போய் ஜெபிச்சா, பல வருஷம் போய் ஜெபிச்சா, அங்கே சக்களுக்கள் துன்புறுத்தினாள், அங்கே அவள் அவமானப்படுத்தப்பட்டாள். ஆனால் அவைகளை இருதயத்தில் வைக்கல. அன்னாள் எதிர்காலால் தேற்றப்பட்டாள், அதுல திருப்தி அடையல, ஜெபத்தில் திருப்தி அடைய தேவ ஆலயத்துக்கு போய்கொண்டே இருந்தாள். நம்ம யாராவது ஆலயத்துக்கு போகிற போது ஏதாவது கண் ஜாடையாகவோ வாயின் வார்த்தையாகவோ திட்டி விட்டார், இனி சபைக்கே போக மாட்டேன், ஆலயத்துக்கே போக மாட்டேன், சர்ச்சைக்கு வர மாட்டேன் என்றெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கும். ஆனா இந்த அன்னாள் அப்படி அல்ல. எத்தனை வேதனைகள் வந்தாலும் அவமானம் வந்தாலும் வருடந்தோறும் அங்க போய் கொண்டிருந்தாள். அப்படி போன அந்த அன்னாளுக்கு தான் கர்த்தர் அருமையான ஆண் பிள்ளையை கொடுத்தாள். 10 வசனம் ஜெபிச்சவள் 20 வசனத்தில் பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். நீ சபையில மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிற, நீ உடுத்திருக்கிற, வைத்திருக்கிற, அணிந்திருக்கிற பொருட்களில் மகிழ்ச்சியா இருக்கிற,
இவைகளெல்லாம் திருத்தியல இதை விட மேலாக ஒன்றே தேவன் விரும்புகிறார். உன் உள்ளத்தில் அவர் தங்கும்படி சகேவு எப்படி சந்தித்தாரோ அதே போல நீ அவரை சந்திக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? மகிழ்ச்சியாக ஒப்பு கொடுப்பாயா? நாம் எல்லாம் எழுந்து நின்று கொள்வோம். உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எழும்பி நின்று கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சத்தியத்தை கேட்ட நீங்கள் உட்கொண்டு ஜெபிக்கிற போது இப்போது அதிசயங்கள் அற்புதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் காணும்படி செய்வாராக. நாம் ஜபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். அன்னால் இருதயத்தில் பேசினாள், கர்த்தரை நிறைவேற்றி கொடுத்தாள். ஏனென்றால் அன்னால் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். இன்றைக்கு என் அருளாளர் இயேசு உனக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். எழும்பு, உன் துக்கத்தை விட்டு எழும்பு, உன் பயத்தை விட்டு எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு. மகளே போதும், இரட்டை வேஷம் போட்டு உன் வாழ்க்கையை நடத்தின வாழ்க்கை போதும். நீ ஆலயத்திற்கு வந்து வெள்ளியரங்கமாய் ஆராதனை நாட்களை செலவழித்த நாட்கள் போதும். மாற்றிக்கொள். இயேசாயா 58 நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் சொந்த பேச்சை மாற்றிக்கொள். உன் துக்க முகத்தை மாற்றிக்கொள். ஆமே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் எண்ணாதபடி அன்றைக்கு ஜாலியா இருக்க வேண்டும் நினைத்த அந்த நினைப்பை நீ மாற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ஓ ஷாட்டா லூகா லபோலோ ஷேக்காப்பா, அது என்னுடைய சமூகம், அது என்னுடைய சமூகம். தேவ ஆலயம் என்பது என்னுடைய சமூகம், அது என்னுடைய பர்வதம். அங்கே நான் ராஜாவாய் அமர்ந்திருப்பேன். நீங்கள் அதில் ஆமே மகிழ்ந்திருப்பீர்கள். ஆகவே நீ அதை மனமகிழ்ச்சியாய் நாளா எண்ணுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னை ஒப்புக்குறீப்பா ராஷாகா லாபோ லாபா. ஓ, உங்க வீடெல்லாம் ஆண்டோட மகிமை இப்போது இறங்குவதை நான் பார்க்கிறேன். உங்களுக்குள் ஆண்டோட மகிமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். உங்க உள்ள துக்க முகை இவ்வளவு நான் மாறுவதை பார்க்கிறேன். மகளே, ஓ அந்த கசப்பான காயங்கள் இப்போது மாறுவதை நான் பார்க்கிறேன். கத்துடைய வார்த்தை உன்னை குளிர பண்ணுகிறது. கத்துடைய வார்த்தை உன்னை மிளிர பண்ணுகிறது. கத்துடைய வார்த்தை உன்னை உயர்ந்த ஸ்தலங்களை வைக்கும்படி உன்னை மாற்றுகிறது. ஓ பா ஷாபாபா ரீகாலா ஷீகாலா காலா ஷீகாலா காபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிற நீ உட்கொள்ளவில்லை. வசனத்தை நீ வாசிக்கிற அதை நீ முழுவதும் நம்புவதில்லை. இன்றைக்கு கத்து சொல்ல அது அபிரகாம் என்று சொல்ற அது உனக்கும் தான் மகளே. நீ உட்கொள், நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். வேதத்தை கேட்கிறாய், அதை முட்கொள், அதை ஏற்றுக்கொள், அதை நம்பு. வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்முடைய திரு பாதத்தை நின்று நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த அருமையான தேவ செய்தியை கேட்ட இந்த குடும்பத்தாரை நம்முடைய கரத்தில் நான் நற்பணித்து செப்பிக்கிறேன். உள்ளங்களிலே இருக்கிற ஏக்கங்களுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு தந்து மகிழ பண்ணுவீராக. மருத்துவத்தை நம்பினார்கள், அந்த மகத்துவமுள்ள தேவனை முழுவதும் நம்பல. இன்றைக்கு இயேசுவை நாம ஜெபிக்கிறேன், உடைய நோய்கள் மாறட்டும். டாச், உடைய நோய்கள் மாறட்டும். பிசாசினால் வந்த அலக்களிப்புகள் மாறட்டும். வீட்டுக்குள்ள செய்வன கட்டுகள் மாறட்டும். சாபங்கள் மாறட்டும், மாறட்டும். இவர்களுக்காய் மறித்து சிலுவையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் காய்களில் வழிந்த ரத்தம் இந்த வீட்டை அப்படியே நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரோஷியம், இவர்களுக்கு அசுத்த ஆவிகள் ஆமே வயிற்றை கட்டுவதற்கு பொல்லாத ஆவிகள், சாப்பிட விடாம கட்ட வைத்து கட்டின ஆவிகள் இப்பொழுது கட்டவிழ்த்து ஜெபிக்க தோரிஷி கல்லாகப்பா. இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி போவதாக. நன்றி, நன்றி ஆண்டவரே. படிக்காத பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, படிக்க முடியவில்லை என்று பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நன்மை செய்வீராக. இந்த இருதயத்தின் வாஞ்சைகள், இருதயத்தின் ஏண்டுக்கங்கள், இருதயத்தின் வேடுதலை இன்றைக்கு அருளி செய்யும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிற பீடாவே. இன்றிலிருந்து வீடுகளிலே மனமகிழ்ச்சி இருப்பதாக, இன்றிலிருந்து உள்ளங்களிலே மனமகிழ்ச்சி இருப்பதாக, அது கத்தெடுத்து இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி இவர்கள் வீட்டை நிரப்புவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை இவளை அப்படியே சந்தோஷத்தைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.